श्रीमान् वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्य वर्गो मे सन्निधत्तां सदाहुरी यस्य वाग्वृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध देखं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमभीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய வரதராஜ ஸ்தோத்திரத்துல கடைசி ஸ்லோகம் ராமானுஜங்கி சரணோ சரணோஸ்மி குல பிரதீபா ஸ்வாசீஹித்தயா முன முனே சஜநாத வம்சஹ வம்சஹ பரங்குஷ முனே சசதோ விதேவ்யாஹ தாசஸ்தவேதி வரதாஹஸ்மி கவே க்ஷணீயாஹ। அழ்வன் அதி கம்பீரமாக சேவப்பெருமாள் விஷயமாக இந்த ஸ்தவத்தை சாதிச்சார். இந்த கிரந்தத்தை தலைக்கற்ற இந்த ஸ்லோகத்தினால ராமாஹுஜங்கி சரணோஸ்மி குல பிரதீபா அதீத்யா முன முனே சஜநாத வம்சஹ வம்சஹ பராங்குஷ முனே சசசோபி தேவ்யாஹ தாசஹ தாசஹ தவேதி வரதாஸ்மித வேக்ஷணீயஹ। அந்த தேவப்பெருமாள் அழுவாம கடாட்சம் பண்ணணும், அதுதான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க. அந்த பிரார்த்தனை பண்ணச்சே உம்முடைய கடாட்சம் என்மேல விழுத்து எப்படிப்பட்டவனாக என்ன நேர் கடாட்சிக்கணும்ன்றதுதான். அதையும் ஒரு பிரார்த்தனையாக அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல வைக்கிற ஆழ்வான். இதுதான் ஆழ்வான் சீர்தூக்தியினுடைய ஒரு காம்பீர்யம். நான் இப்படி இப்படி கதறி கதறி உம விஷயத்த ஸ்தோத்திரம் பண்ண, இப்படி ஸ்தோத்திரம் பண்ணதுனால இந்த ஸ்தோத்திரத்தினால சந்தோஷப்பட்டவன் நீ, என்ன பெருமிதத்தோட நீ ஒரு பக்தியோட ஸ்தோத்திரம் பண்ண என்கிற ஒரு காரணத்துக்காக நீர் என்ன கட்டாட்சிக்கணும்னு நான் சொல்லல. அத ஒரு அந்த அத ஒரு விசேஷமா வச்சுட்டு உம்முடைய கட்டாட்சம் என் மேல வரணும்னு நான் அது விரும்பல. நான் விரும்புறதெல்லாம் எப்படி தெரியுமா, ராமானுஜங்கி சரணோஸ்மி எம்பெருமானாருடைய திருவடி ஒண்ணுதான் எனக்கு உபாயமாக, எம்பெருமானாரை பற்றியவன் என்னுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு அந்த ஆச்சாரிய பரம்பரையை முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமானாரும் அளவுந்தாருடைய சம்பந்தப்பட்டவர், திருமேனி சம்பந்தப்பட்டவர், ஞான பரம்பரையில வந்தவர், அளவுந்தாரும் நாதமுனிகளுடைய சம்பந்தத்தை உடையவர், நாதமுனிகளும் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாருடைய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர். அந்த நம்மாழ்வாரோ தேவி உம்முடன் அனவரதமாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியாருடைய வம்ச பரம்பரையை சேர்ந்தவர். இந்த முறையில என்ன நேர் சகாட்சிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ற, இதுதான் அழ்வானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அழ்வான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். ஆரம்பிக்கச்சேயே தேவப்பெருமாளை சொல்லச்சு சஸ்திஹஸ்திகிரி மஸ்தசேகர சந்தனோத்து மை சந்ததம் ஹரிஹி நிசமாபியதிகம் அபியதத்தையும் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதின்னு ஒப்பார் மிக்கார் இல்லாதவராக எழுந்துள்ளிருக்கார் தேவப்பெருமாள் என்று சொல்லி சொல்ற. அந்த எடுக்கச்சேயே நிசமாபியதிகம்னு சொல்லி சொல்ற. அது மாத்திரமல்ல, கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள், கருத வரந்தரும் பெருமாள் என்னெல்லாம் சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ணத்துக்கு ஒரு நிரூபகமாக ஒரு ஆதாரமாக இருக்கிறது எதுனாக்க, ஆழ்வானுடைய சீதூக்தி சீநிதி நிதி அபாரமர்த்தினாம் அர்த்தார்த்த வரிதான தீட்சிதம் சர்வபூத சகுதம் தயாநிதி தேவராஜ மதிராஜ மாத்திரையேன்னு சொல்லச்சு.
இந்த ஆழ்வானுடைய சீசுக்கிய அர்த்தமே தெரிய வேண்டாம். அது சேவிக்க செய்ய நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு காம்பீரியம். அந்த சீசுக்கியனுடைய வஸ்திர வஸ்திர வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம் என்னெல்லாம் சொல்றோமே, எல்லா வைலட்சண்யமும் இதில் அமைந்திருக்கின்றது. ஆகையால அந்த சேவிக்கச்சேயே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் இங்க பிரயோகம் பண்ணிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப எளிமையான வார்த்தைகள். ஒரு சில இடங்கள்ல பிரிச்சு பெரிய வையாகரணால கூட அர்த்தம் சொல்ல முடியாத பதங்களும் இருக்கு, அங்கங்க இருக்கு. ஆனா பொதுப்படையா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்காக எந்த பெரிய டிக்ஷனரியும் பிரிச்சு எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு சரளமான பதங்கள், இப்படிப்பட்ட பதங்களோடு இந்த சீசூத்தி அமைஞ்சிருக்குன்னாக்கா இதுக்கு காரணம் என்னன்னா, ஆழ்வான் ஒரு கிரந்தத்தை தான் எழுதணும்னு முயற்சி பண்ணி எழுதின கிரந்தம் இல்லை. இது தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினால, தேவப்பெருமாளை சேவிக்கிறதுனால, அந்த தேவப்பெருமாள்கிட்ட இருக்கிற பக்தியினுடைய பரிவாகம் தான் இந்த கிரந்தமாக, இந்த வரதராஜ ஸ்தவமாக வெளிப்பட்டது என்று சொல்லணும். முதல்ல 10 ஸ்லோகங்கள்ல வரச்சே தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கிற திருவத்தி மலைய சொல்லி மங்களாசாசனம் பண்ற, அதுலயும் ரொம்ப ரொம்ப கவனம். அத்தம் மகதசீம பூமகம் கிஞ்சித் அஸ்திகில வஸ்து நித்துலன்ற அத்தியுதமான வஸ்து. அந்த தேவப்பெருமாளை சேவிச்சவளுக்குதான் அந்த தேவப்பெருமாளுடைய தெரியும் அத்தம்னு ஆச்சரியமாக எழுந்திருள் இருக்க. இது சாதாரணமான விஷயம் இல்ல, அல்பமான விஷயம் இல்ல, பிரிக்க மகத்துன்னு சொல்றார். அசீம பூமுகம் அந்த தேவப்பெருமாள் அவருக்கு எல்லை இல்லாதவராக எழுந்துள்ள இருக்கார். அந்த அற்புதத்துக்கு எல்லை இல்லாதவராக எழுந்துள்ள இருக்காருன்னா, இந்த வார்த்தைகள்லாம் சாதாரண சாமான்யமான மனுஷனால தன்னுடைய பிரயத்னத்தினால வந்த வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் இவருடைய பக்தி பரிவாகத்தினால, இவருடைய நாக்குல தேவப்பெருமாள் எழுந்துள்ள இருந்துட்டு, எம்பெருமானார் எழுந்துள்ள இருந்துட்டு இந்த ஸ்தவத்தை பண்ணும்படியாக பண்ணிருக்காரு. இந்த ஸ்தவம் எம்பெருமானாருடைய கட்டளையினால ஏற்பட்டதுனால அது எம்பெருமானாருடைய சீதுக்தி என்றே கூட நாம சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. இதையும் ஏஷ ஈசைத்து நிர்ணயம் திரையே பாகதேய ரகிதேஷன்னு ஒரு எப்பேற்பட்ட வார்த்தை இது. யார் பெருமாள்னு தெரியலன்னா யார் ஈஸ்வரன் தெரிய முடியும், எவ்வளவு வாசாலெல்லாம் போறாது. அந்த தேவப்பெருமாளை தெரிவிக்கணும், அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கணும், அந்த தேவப்பெருமாள் திருவத்தி மலைக்கு போய் அந்த மலை கிட்ட போய் அந்த எம்பெருமானை சேவிக்கமானாதான் ஈஸ்வர நிர்ணயம் ஏற்படும், பரதத்துவ நிர்ணயம் ஏற்படும். அது இல்லாத வரைக்கும் பரதத்துவ நிர்ணயம் ஏற்படாதுன்றத சாதிக்கிற, ரொம்ப ரொம்ப அழகா சாதிக்கிற. இது ஆழ்வானாலதான் சாதிக்க முடியும். பெருமாளுடைய ஸ்வரூபத்தை சொல்றார், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றதெல்லாம் வரைச்சு அங்கெங்கெல்லாம் ஒரு அப்படி அப்படியே ஒரு லௌகிக திருஷ்டாந்தத்தை கொண்டு வந்துடுறாரு. அடுத்த தசகத்துல வரச்சே குணாயத்தம் லோகே குணசீபதம் மங்களபதம் விபர்யஸ்தம் பக்தி கிருதிதரபதம்னு சொல்லச்சு. உலகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய குணங்களை கொண்டுதான் நல்லவன் கெட்டவன் சொல்றான். ஆனா தேவப்பெருமான் விஷயத்துல விபரீதமாக இருந்திருக்கு. இந்த சத்தியத்துவ ஞானத்தோ அனந்தத்துவாதி குணங்களோ அந்த ஸ்வரூபமோ அல்லது பகவத் சப்தத்துக்கு உண்டானதாக சொல்லப்படுகிற வந்து ஞான பலேஸ்வரிய வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குணங்கள்லாம் எம்பெருமான் இடத்துல தேவப்பெருமான இடத்துல ஆசிரியத்து தேவப்பெருமான அடைந்து அவைகள் நிறம் பெற்றன என்பது அந்த ஆரம்பிக்கச்சேயே ஒரு காம்பீரியம். அந்தந்த விரத்தம் 10 ஸ்லோகங்கள்லையும் அவர் ஒவ்வொரு வேற வேற விரத்தங்கள் அமைச்சு இது அப்படியே கொண்டு வந்திருக்கார். சுவாமி தேசிகனும் தயா சதகத்துல பார்த்தோம்னா 10 ஒவ்வொரு தசகமும் ஒவ்வொரு விரத்தத்துல அமைந்திருக்கும். அந்த மாதிரி இங்க சுவாமி ஆழ்வான் ஒவ்வொன்றிலையும் ஒரு விலட்சணமாக பண்ற, இதுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா இது சிகரணி விருத்தத்துல கம்பீரமா சாதிக்கிற. இதுக்கப்புறமா 10-20 ஸ்லோகம் ஆச்சுன்னாக்க 21 ஸ்லோகத்திலிருந்து 62 ஸ்லோகம் வரைக்கும் திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்ற, அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம். என்னன்னா அந்த தேவப்பெருமாளுடைய குணங்களை மங்களாசாசனம் பண்ற, அந்த குணங்களை இது வந்து ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரதின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற துவயார்த்த விவரணம் என்பதாக பெரியோருடைய திருவள்ளம். இந்த ஸ்ரீமத் சப்தம் நாராயண சப்தம் இவைகள்லாம் இருந்திருக்கோம் இல்லையோ,
அந்த சப்தங்களுடைய அர்த்தங்கள் அங்கங்க சொல்லணும். இது ரகசியமாக இருக்கிறபடினால இது உபன்யாசத்துல வரைக்கே விஸ்தாரமா சொல்ல முடியல. இது துவயார்த்த விவரணமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானுடைய குணங்களை சொல்லச்சு அர்த்தாவதார திருமேனியாக இருந்தாலும் கூட அந்த திருமேனியில் எம்பெருமான் நாராயண சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்ற தேவபெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இதுவரைக்கும் யாரும் எப்படி மங்களாசாசனம் பண்ணதில்லை. சுவாமி தேசிகனிடத்துல ஒரு விசேஷம் பார்க்கணும். பூர்வாச்சாரியர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாருனாக்கா அந்த விஷயத்த தான் வந்து மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவளிடத்துல இருக்கிற ஒரு கௌரவம். ஆழ்வான் தேவபெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை விஸ்தாரமா மங்களாசாசனம் பண்ணிட்ட அப்படின்னால சுவாமி வரதராஜ பஞ்சாசத்துல எம்பெருமானுடைய பல பல குணங்களையும் பல பல வேற வேற விசேஷங்களையும் மங்களாசாசனம் பண்றதை தவிர பிரத்யங்கமாக இருக்கக்கூடிய திருமேனி ஒரு சமுதாய சோபையோ இல்ல பிரத்யங்க சோபையோ அதை தனித்தனியா மங்களாசாசனம் பண்ணல. அதுக்கு காரணம் ஆழ்வானுடைய சீசூர்த்தி அப்படியே இருக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தினாலதான் அப்படி பண்ணல. பாணிபாத பதனே க்ஷண சப்தை அம்புஜன்ய பதிசன் வரதற்கும் பாகுபிஸ்வதி விசாலதமாலானை அஞ்சனங்கருகிறே ரதிசிங்கம். என்ன ஒரு ஸ்லோகங்கள் ஒன்ன பார்க்கணும். அந்த பேரல்வாளனுடைய ஒரு சமுதாய சோபைய முதல் நாலு ஸ்லோகங்களாலும் மங்களாசாசனம் பண்ற இப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்ணச்சே அந்த ஆழ்வாருடைய சீசூக்திகள் அந்த கணம் அதாவது இவர் தான் ஆழ்வார்கள் போன வழியிலதான் தான் போறதை தவிர தான் தனியா போல இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மங்களாசாசனத்தை பண்ணுவாரு. நிலமேகலிபம் அஞ்சன புஞ்ச சாமகுந்தல மனம் தசையந்தோம் அவ்ஜபாணிபதம் அம்புஜநேத்திரம் நேத்திரதாக்குரு கரீச ததாமேன்னு இது எத்தனையோ முறை நாம சொல்லியிருக்கோம். அழ்வானுக்கு அந்த கால விசேஷத்துல ஏற்பட்ட ஒரு ஒரு கோலாகலத்தினால அழ்வான் தன்னுடைய கண்ணையே இழக்கும்படியான நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அழ்வானுடைய பிரார்த்தனையினால எம்பெருமானாரோட மறுபடியும் சேரும்படியான ஒரு நிலையும் ஏற்பட்டு எம்பெருமானாரும் ஆழ்வானும் அழ்வானும் ரெண்டு பேருமா சேர்ந்து தேவபெருமாளும் மங்களாசாசனம் பண்ற லோக திருஷ்டியில பார்த்தோம்னா எம்பெருமானார் தேவபெருமாளும் மங்களாசாசனம் பண்றார். ஆழ்வான் கண்ணிழந்தவராக இருந்திருக்கார். அவரால் அந்த தேவபெருமாளும் மங்களாசாசனம் பண்ண முடியலையன்ற ஒரு நிலை வருதுன்னா அப்ப பிரார்த்தனை பண்ற நிலமேகனிபம் அஞ்சன புஞ்ச சாமகுந்தளம் அனந்த சயந்தம் அப்ஜபாணிபதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரதா குரு கரீசுதாம் என்ன காலோபாதி இல்லாத எல்லா சமயத்திலையும் எனக்கு என்னுடைய கண்ணுக்கு நீர் பிரத்யட்சமாக துலங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற. இதை கொண்டு பார்த்தோம்னா ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானம் கூட அவர் தேவபெருமாளாதான் மங்களாசாசனம் பண்றாருன்னு கூட வச்சுக்கலாம். கலீச சதாமின்னு சொல்லியிருக்கார். சதான்றது இருக்க அந்த அதுல ஒண்ணும் இந்த லோகத்துல இந்த பிரகிருதியில இருக்கிற வரைக்கும் உம்மை நான் சேமிச்சுட்டு இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் அர்த்தம் எதுவும் வரல. இந்த வரைக்கே அந்த சதான்றதுக்கு முழுச எப்பவுன்ற அர்த்தம் தான் சொல்லி சொல்லணும். அப்ப எப்பவுன்ற அர்த்தத்தை சொல்லி சொல்லணுமானாக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா கூட அந்த தேவபெருமாள் அச்சாமூர்த்தியாக இருந்துருக்கிற தேவபெருமாளை மங்களாசாசனம் பண்றத ஆழ்வான் விடமாட்டேன்னுதான் சொல்லும்படியாக தோன்றது. இதுல இருந்து பார்த்தோம்னாக்க அந்த தேவபெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பிரதி கிரீடத்துல இருந்து ஆரம்பிச்சு திருவடி பரியந்தமாக எல்லா திவ்யமங்கள விக்கிரக விசேஷத்திலையும் எல்லா பிரத்யங்க சூக்ஷம் சுட்டுமா சுக்ஷம் வகுத்தேன்னு சுவாமி தேசிகன் தேவநாதன் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ணிருக்க இதெல்லாம் காரணம். இதுக்கு மூலபலமாக இருந்துருக்கிறது ஆழ்வான் தேவபெருமாள் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ணப்பதான் வச்சுட்டு. இப்படி 62வது ஸ்லோகம் வரைக்கும் ஆழ்வான் தேவபெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்ற ஒவ்வொரு ஸ்லோகமும் அற்புதமான ஸ்லோகம். என்னன்னு சொல்லி சொல்றது எந்த ஸ்லோகத்தை சம்மரைஸ் பண்றதுன்னு வந்தோம்னாக்கா எந்த ஸ்லோகத்தை சொல்றது எந்த ஸ்லோகத்தை விடுறதுன்னு தெரியல. அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு விசேஷமாக இருந்துருக்கு அந்த ஆழ்வான். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா 62வது ஸ்லோகத்துக்கு அப்புறமா இது துவயார்த்தமாக போயிட்டு அப்படினால அந்த எம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம்ன்றது இருக்க சரண சப்தத்துக்கு உண்டானதாக இருந்திருக்கிற விசேஷங்கள் எல்லாம் பெருமாளுடைய சுபதார விசேஷத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணணும்.
திருமாவளிக்கிருக்கிற திவ்யமங்கல விக்கிரகத்துல சொல்லக்கூடியதான் சரண சப்தத்தை சொல்றதுன்னு சொல்லச்சு. அவதார விசேஷங்கள் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா மங்களாசாசனம் பண்ற, அதுக்கப்புறமா ஆழ்வான் தன்னுடைய நிலைப்பாடை சாதிக்கிற. தாம அதிநீச்சமாக இருந்துருக்கு, நம்மள மாதிரி இருக்கிறவா அந்த தேவபெருமான தேவிச்சு அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு நம்மளிடத்துல ஒரு சிறப்பு இருக்குன்றத வச்சுட்டு அனுகிரகம் பண்ணல. வாத்சல்ய வசா சமுக்ஸுக்கான சொல்ற, யாரெல்லாம் அந்த தேவபெருமான ஆசிரியக்கிறாளோ அவள் விஷயத்துல அவளுடைய குற்றத்தை எதுவும் பார்க்காமல் தோஷத்தை பார்க்காமல் அவர் தேவபெருமான அனுகிரகம் பண்றேன்றத சொல்ற. தன்னுடைய நிலையை அப்புறமா சாதிக்கிற, தாபத்ரயமய தவானல தக்கியமானம் முக்கியந்தமுந்தம் அவயந்தம் அனந்த நீதான்னு சொல்லி தன்னுடைய நிலை அகிஞ்சன்யத்தை பிரகடனம் பண்ணிட்டு, உம்முடைய கட்டாட்சம் ஒண்ணுதான் இந்த நிலையிலேருந்து எங்களை வெளியில வர முடியும், எங்களை வெளிப்படுத்த முடியும்ன்றதெல்லாம் சொல்லி பார்க்கிற. அது மாத்திரம் இல்ல, அங்கெங்கெல்லாம் சில சில வார்த்தைகள்லாம் நாம தெரிஞ்சோ தெரியாதையோ பாப்பங்கள்லாம் பண்றோம், அந்த விகிதம் செய்யக்கூடாததை செய்யறோம், செய்ய வேண்டியத செய்யாத விட்டுடுறோம், இப்படி எல்லாம் பண்ற தப்பு பண்றவனையும் நீ ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. அதோட இல்ல, இன்னொரு விஷயம், உமக்கு அடிமையாக இருந்திருக்கிறதுன்றதுதான் இயல்பானது, அதை விட்டுட்டு நான் வந்து தச்சோரையன் நகைய மகன் கில சத்கல பிராங்க், நான் ஏற்கனவே நான் சுதந்திரன் என்றதோட நான் இருந்துட்டேன், உமக்கு அடிமையாக நான் இருக்கேன்றத மறந்து நான் சுதந்திரன்ற பாவத்தோட இருந்ததெல்லாம் தப்பு, இப்ப தொம்மே ஹம்மேன்னு சொல்லி சொல்லும்படியான ஒரு நிலை இருந்துருக்க, அந்த நிலை இப்ப மாறணும், ஆகையால நீர் அனுகிரகம் பண்ணும் என்று அந்த இடத்துலயும் பிரார்த்தனை பண்ற. இங்க ஒண்ணு நான் சொல்ற சரணாகதியும் கூட தீபூர்வகமாக புத்திபூர்வமா நான் சொன்னேன்னா அதுவும் எனக்கு சொல்ல தெரியல. சரணாகதியினுடைய ஸ்வரூபம் முழுசா தெரிஞ்சுண்டு, அது ஆணுக்குள்ள சங்கல்பம் பிராதிபல்ய வர்த்தனம் மகாவிசுவாசம் தோற்றத்தோரணம் காப்பண்ணம் எல்லாம் சொல்லக்கூடிய அங்கங்களோட அந்த சரண வரண வாக்கு அது சொல்லித்தான் கேட்டவன நபவதி பதசாபி தீபூர்விகா, அதுவும் புத்திபூர்வகமா சொன்னதா இல்ல. இப்படி இருக்கச்சேயும் கூட உம்முடைய அனுகிரக பாத்திரமாக நான் இருக்கேன்னு சொன்னாக்க அதை காட்டிலும் வேற என்ன ஒண்ணு போனோம் அப்படின்னா, அதோட எனக்கு எதுவும் நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. லோக திருஷ்டியில பிரியமிதர ததாபி எத்யதா விதரதி வரத பிரபோத்வம் ஹிமே தத் அனுபவனமேவ யுக்தம் ஹிமே த்வயி நிஹித பரோஸ்மி சோஹம் யதாம. நான் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், இந்த பரத்தை சமர்ப்பிச்சுட்டதுனால நீர் லோகத்துல திருஷ்டியில பிரியமாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படி இதரத்துன்ற வார்த்தை தான் சொல்றாரு, அப்பிரியம்ன்ற வார்த்தையே சொல்ற, அதெல்லாம் தான் ஆழ்வானுடைய ஒரு விசேஷம். ஒவ்வொரு இடத்துலயும் பிரியம்னு சொல்லிட்டு அப்பிரியம்னு சொல்லிருக்கலாம் இல்லையா, அர்த்தம் சொல்லல, பிரியம் பிரியமாக இருக்கிறத காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறதுன்றது ஒன்று. இது எதெல்லாம் எப்படி நீர் கொடுக்கிறாரோ அப்படி அனுபவிக்க வேண்டியதுதான் என்னுடைய ஸ்வரூபமாக போயிடுத்து என்கிறபடினால தது அனுபவனமேவ யுத்தம் ஹிமே தொயின் நிகித பரோஸ்மி சோகம். ஏன்னா நான் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், ஆகையால தொய் நிகித பரோஸ்மி, நீ எப்படி நீர் எனக்கு எனக்கு எது பண்ணாலும் நல்லது பண்ணாலும் லோக திருஷ்டியில நல்லதா இருந்தாலும் சரி, லோக திருஷ்டியில கெட்டதுன்னு இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் எனக்கு ஏற்றம். ஏன்னா நான் உன்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன். இப்படி பரத்தை சமர்ப்பிச்சதுக்கெல்லாம் ஒரு பலம், அதாவது இவர் ஒன்றும் பலத்தை எதிர்பார்க்கல, இருந்தாலும் ஆழ்வானுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா பெருமானுக்கு சுத்தரங்க கைங்கரியத்தை பண்ணணும், விலோகனையர் விபிரமணையர் அபிபிரவோகம் ஸ்மிதாமிருத்தையர் இங்கித மங்களையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கமா சர்வதேச சர்வகால சர்வாத்தோதிதமாக இருந்திருக்கிற எல்லா கைங்கரியத்தையும் பண்ணணும். ஆழ்வான் தேவபெருமானை பிரார்த்திக்கிற, வாய திறந்து சோதிவாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த காரியத்தை பண்ணு அந்த காரியத்தை பண்ணுன்னு என்ன நியமிக்கணும் நீ என்றெல்லாம் பிரார்த்தனை பண்ற. இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு கடைசியில சொல்லி சொல்ற, உம்முடைய கட்டாட்சம் இருந்துருக்க, அது என் மேல எப்ப விழ போறது, அந்த என் மேல கதா கதான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால எனக்கு எப்ப அபிஷேகம் நடக்க போறதுன்றது சொல்லிக்கொண்டார்.
அழ்வான் கடைசியில சொல்ற அந்த தேவ பெருமாள மங்களாசாசனம் பண்ணச்சு நித்த நிச்சயம் தேவ பெருமாள சேவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன புது பெருமாளான்னா பழைய பெருமாள் தானே அவரே தானே அப்படின்னா அவருடைய கட்டாட்சம் இருக்க அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவதாக இருந்துருக்கிறதுனால அது எப்பொழுதும் தெரிவிக்கும்படியாக அழுப்பு செலுத்து இல்லாமல் தெரிவிக்கும்படியாக இருந்துருக்கிறதுன்னு சொல்லிட்டுருந்தார். யாருக்கெல்லாம் கிடைக்கிறது சனக சம்பந்தநாதிகளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயம் கூட நமக்கு கிடைக்கிறதுன்னா பக்தஜனைக்கு துர்ல பக்தஜனை அதுர்லபம்னு சொல்ற பக்தஜனங்களால அவர்களை பொறுத்த வரைக்கும் பெற முடியாதது எதுவும் இல்லை. ஆனா அங்க சனக சம்பந்தநாதிகளுக்கெல்லாம் கூட கிடைக்காததெல்லாம் நமக்கு கிடைக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா அது தேவபெருமானுடைய கட்டாட்சி தேவன் சொல்லி உபசம்ஹாரம் பண்ற. இப்படி உபசம்ஹாரம் முடிச்சுட்டு கடைசியில இந்த ஸ்லோகத்தினால அழ்வான் இந்த கிரந்தத்தை பூரணம் பண்ற. ராமானுஜங்கி சரணோஸ்மி ராமானுஜ ராமானுஜன்றத்தை குறிச்சு அவருடைய சாட்சாத் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானார் எம்பெருமானாருடைய சரணோஸ்மி என்று சொல்ற. இங்க சரணம்ன்ற சொல்றதும் சரணம் கிரகரட்சித்திர உபாயே கிரகரட்சித்த ஒன்னு சொல்றதுனால சரணசப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல துவயத்துல எப்படி சரணசப்தம் உபாயத்துல அன்வைக்கிறதோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் உபாயத்தை தான் சொல்றது. ராமானுஜருடைய திருவடிகள்லேயே உபாயமாக பற்றினவன் நானு இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய குவாலிபிகேஷன் என்பது சொல்ற. ராமானுஜங்கி சரணோஸ்மி அந்த ராமானுஜர் யாருன்னா இதுக்கு ராமானுஜர் பாத்திரம் வியாக்கியானத்துல ஆச்சரியமா சாதித்திருக்க அகோபில சேர்ந்து ஒரு மகான் எப்படி எப்படிலாம் ராமானுஜர்னு சொல்றது அந்த ராமானுஜர் இளையாழ்வார கொண்டு சொல்லலாம் ராமானுஜரை சொல்லச்சு கிருஷ்ணனாகவும் சொல்லி சொல்லலாம் இப்படி பல பிரகாரமா ராமானுஜர்னு சொல்லச்சு சாட்சாத் எம்பெருமானார் அவரை சொல்லி சொல்றோம். அது மாத்திரமில்ல இப்படி பல அதாவது எம்பெருமானார் பண்ண காரியங்களை எல்லாம் கொண்டு அவர் ராமாவர கண்ணனாகவும் சித்தாந்த ஸ்தாபனம் பகவத்கீதை எல்லாம் பண்ணி சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணதுனால கண்ணனாகவும் சொல்லலாம். இப்படி பல பிரகாரமாக ராமானுஜ சப்தத்துக்கு அர்த்தம் இருந்துருக்கு. எத்தனை சொன்னாலும் எல்லாமே அந்த எம்பெருமானாரிடத்துல அன்வைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆகையால ராமானுஜ கைங்கரியத்துக்கு பார்த்தோம்னாக்க ராமானுஜ சப்தத்தினால லக்ஷ்மணனையோ இல்ல பாகவத தாசியத்துவத்துக்கு எடுத்துட்டமான சத்ருகனாழ்வானையும் சொல்லி சொல்லலாம். ராமானுஜ என்ன சொல்லச்சு இவர் கண்ணனாக சொல்லி கண்ணனுடைய அவதாரமாகவும் சொல்லி சொன்னவானாக்க சமிதோரே சங்கராதிகருவா சபலாதுகத யாதவ பிரகாசகா அவரோபிதவான் சுகேர் அபார்த்தான் நானும் ராமாவரது சுயேஷ போயான்னு சொல்லச்சு சுவாமி ஜெய்சிகன் சாதிச்சிருக்க மாதிரி அந்த கீதையை பண்ணி கண்ணன் எப்படி அந்த அபார்த்தங்கள் எல்லாம் போக்கடிச்சாரோ வேதத்துக்கு புதப்பா சொன்ன அர்த்தங்களோ குதிரத்திகள் சொல்ற அர்த்தங்கள் எல்லாம் போக்கடிச்சாரோ அதே மாதிரிதான் இவரும் அந்த கண்ணனை தான் ராமானுஜராக அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்லணும்னு சொல்லி சொல்ற. இப்படி ராமானுஜ சப்தத்துக்கு பல அர்த்தம். இப்ப எம்பெருமானார் சாட்சாத் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானார் எம்பெருமானாருடைய திருவடிகள் ஒன்றே எனக்கு உபாயமாக பெற்றவனாக இருக்கிறேன் இதுதான் என்னிடத்துல இருக்கக்கூடிய பெரிய விசேஷம் இந்த விசேஷத்தை முன்னிட்டு கொண்டு நீர் அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லிட்டார். அதுக்கப்புறமா சொல்றார் அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்பதை பத்தி சொல்ற. அந்த ராமானுஜர் குலப்பிரதீபஸ்து ஆசீத் யாமுனமுனேகே யாமுனமுனேகே குலப்பிரதீபகா சஹா ஆசீத் சஹா அந்த ராமானுஜர் யாமுனமுனேகே அளவந்தாருடைய குலப்பிரதீபமாக எழுந்தருளி இருந்திருக்கார். குலத்துக்கு விளக்காக விளங்குகிற எந்த குலத்துக்கு விளங்குகிற அளவந்தார் சடகோஷ்ண கோத்திரத்தை சேர்ந்தவர் எம்பெருமானார் ஹாரித கோத்திரத்துல அவதாரம் பண்ணவர். அப்போ இப்ப எப்படி இது ரெண்டும் சமன்வயம் பண்றதுன்னு சொல்லி சொன்னாங்க என்ன சமன்வயம் பண்ணலாம் திருமல நம்பிகளுடைய பாகினி அதாவது மருமான் பாஷ்யக்காரரும் எம்பாரும் ஆகையால அந்த ஆளவந்தார் சம்பந்தம் திருமல நம்பிகள் சம்பந்தம் இருக்கு. திருமல நம்பிகள் ஆளவந்தாருடைய
உடன் தொடர்பு பெற்றவர். ஆகையால சரீர சம்பந்தமும் அவருக்கு இருந்துருக்கு. அதே சமயத்துல ஞான பரம்பரையும் இருந்துருக்கு. ரெண்டு பரம்பரையினாலையும் அளவந்தாருடைய ஒரு குலத்துக்கு இவர் பிரதீபமாக, தீபாது சொன்னம் பிரதீபம்னு சொல்றது, தீபா தீபத்தில இருந்து உண்டானது பிரதீபம். அந்த மாதிரி அந்த எம்பெருமானார் அளவந்தாருடைய அனுகிரகத்தினால அவருக்கு எல்லா விதமான விசேஷங்களும் ஏற்பட்டதுனால அவர் வந்து அந்த ஆளவந்தார் வம்சத்துக்கு பிரதீபமாக திகழ்கிறார். என்ன சொல்றார் இங்கேயும் ஒரு ஐதிஹ்யம் நாம கவனிக்கணும். ஆளவந்தார் எம்பெருமானார் மூலமாக நமது சித்தாந்த ஸ்தாபனம் ஆகணும் என்று தீர்மானம் பண்ணினார். எம்பெருமானார கட்டாட்சிக்கிறதுக்காக ஆளவந்தாரு காஞ்சிபுரத்துக்கு எழுந்திருந்தார். அப்போ யாதவ பிரகாசருடைய சிஷ்ய கோஷ்டியில எம்பெருமானார் இருந்துருக்க, அந்த சிஷ்ய கோஷ்டி பிரதட்சிணமா வந்துருக்கா தேவப்பெருமாள் சன்னதியில. அந்த பிரதட்சிணத்துல வரைச்சே ஆளவந்தாரும் அந்த இடத்துக்கு போவே போகச்சே பார்த்தா இவா வந்துருக்கா. இதுல எம்பெருமானார கட்டாட்சிக்கிறேன், இவன் மூலமாக நம்முடைய சித்தாந்தம் விளங்க வேண்டும் என்று அந்த தேவப்பெருமான் திருவடிவாரத்திலையும் பெருந்தேவி தாயார் திருவடிவாரத்திலையும் பரதமர்ப்பணம் பண்ற எம்பெருமானாருக்காக. எஸ்ய பிரசாத கலையா பதிர சிருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனக பக்தி மோகா அந்தஹ பிரபஸ்யதி சுதம் லபதே ச வந்த்யா சந்தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. இந்த அதிருஷ்டார்த்தமான சரணாங்கத்தி அங்க கரிமாணிக்க வரதம்னு எழுந்துள்ளிருக்க. அந்த பிராகாரத்துக்கு ஆளவந்தார் பிராகாரம்னு பேரு. காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு பிராகாரத்துக்கும் ஒவ்வொரு பேரு. ஆழ்வார் பிராகாரம்னு சொல்லி சொல்றது நம்மாழ்வார் எழுந்துருளி இருக்கிற பிராகாரம். இந்த பிராகாரத்துல ஆளவந்தார் எழுந்துருளி இல்ல, ஆனாலும் இந்த பிராகாரம் வந்து இந்த பிரகாரத்துல தான் முதல் முதல்ல ஆளவந்தார் எம்பெருமானார கட்டாட்சித்ததுனால ஆளவந்தாராலே தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல எம்பெருமானார் மூலமாக இந்த சம்பிரதாயம் பிரவர்த்தனம் ஆகணும்னு பிரார்த்திச்சு அவர் திருவடியில பிரார்த்திச்சுண்டு மரநியாசம் பண்ணதுனால இந்த பிரகாரத்துக்கு வரைச்சு ஆளவந்தார் பிரகாரம்னே பேர். இப்படி இந்த ஆளவந்தார் வந்து அவருடைய வம்சத்துக்கு, அந்த வம்சம்ன்றது ரெண்டு விதம், குடல் துவக்கோடு இருக்கிற வம்சத்துக்கும் இவர் பிரதீபமாக இருந்துருக்க, ஞான வம்சத்துக்கும் இவர் பிரதீபமாக இருந்துருக்க. இதுதான் எம்பெருமானாருக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். ச யாமுன முனகே சக நாத வம்சா சகா சகான்றது அர்த்தத்தில் சொல்லணும். அந்த ஆளவந்தார் யாரு? அந்த நாத வம்சா நாதமுனிகளுடைய வம்சத்தை சேர்ந்தவர். நாத சப்தம்ன்றது இருக்க நாமிக தேசத்தினால, அதாவது ராம ஆளவந்தாருக்கு ரங்கநாதன் நாதமுனிகளுக்கு ரங்கநாதன் திருநாமம், அதுல நாத சப்தம் மாத்திரம் எடுத்துட்டு விவகாரம் இருந்துருக்கு. ஆகையால அந்த நாதமுனிகளுடைய உடல் தொகுக்கு ஞான பரம்பரை ரெண்டு பரம்பரையிலையும் சேர்ந்தவராக இருந்து இருந்துருக்க. பிதாமகம் நாதமுனிம் வலி விலோக்கிய பிரதீதம் அத்ருத்தம் அச்சிந்தான்னு சொல்ற எம்பெருமான் இடத்துல கதற அளவந்த எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னுட்டு ஒரு சமயத்துல அது கொஞ்சம் நைத்தியானுசந்தானம் பண்ணி விசேஷமா சில சமயங்கள்ல சொல்ற, சில சமயத்துல பெருமாளோட சண்டை போடுவேன், பெருமாளோட கஞ்சி கெஞ்சுவேன், எல்லாம் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுவேன், பெருமாளை சோதனம் பண்ணுவேன், இம்ம மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு. தயனீய தவதாக துர்லபான்னு இப்ப என்ன விட்டுட்டா உனக்கு யாரு கிடைப்பா என்ன இப்படியும் கேட்பேன். அப்புறம் கடைசியில கேக்குறேன், இதுக்கெல்லாம் ஒண்ணுத்துக்கும் மத்தியில பெருமாள் வாய்மூண்டே இருக்கிறான். அப்ப கடைசியில கேக்குறேன், ரகுவர எத பூத்தும் தாதுசோ வாயுசோ பிரணதைதி தயாளு எச்ச தைத்திய கிருஷ்ணன்னு நீர் ராமாவதாரம் பண்ணச்சே பிராட்டியரிடத்துல அபச்சாரப்பட்ட காக்கசரன் மாதிரி நாயதனா தப்பு பண்ணனா, நீர் கிருஷ்ணாவதாரம் பண்ணச்சே சிசுபாலனும் எவ்வளவோ தூக்கினான அந்த மாதிரி நான் ஏதானா தப்பு பண்ணனான, என்ன நீர் அனுகிரகம் பண்ணாத போறதுக்கு என்ன காரணம்ன்றது நீர் சொல்லுன்னு சண்டை போடுறவ, எதுக்கும் மசியில வாய்மூண்டு இருந்துருக்கேதான் பெருமாள்,
அப்ப கடைசியில சொல்ற பிரம்மாசுரத்தை பிரயோகம் பண்ற மாதிரி சொல்ற அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகடாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனி விலோக்கிய பிரதீத மதுரத்தம் அச்சந்தான் பிதாமகம் நாதமுனி விலோக்கிய பிரதீத என்ன பார்த்து நீ ஒண்ணும் பண்ணவனா எங்க தாத்தாவை பார்த்து நீர் அனுகிரகம் பண்ணான். அப்போ அங்க வந்து சொன்னா அந்த நாதமுனிகளுடைய திருநாமத்தை சொல்லி ஆயிடுச்சுன்னாக்க பெருமாள் மறுக்கவே மாட்டேன் ஒரு பிரம்மாசுரத்தை பிரயோகம் பண்ற. அப்பேற்பட்ட நாதமுனிகள் நாதமுனிகளுடைய திருவம்சத்தை சேர்ந்தவர் அங்க உரைச்சு குருகை காவலப்பன்னு நாதமுனிகளுடைய சிஷ்யர் இருந்த அவரை சொல்லிச்சு சொல்லுவ அவர் யோகத்துல இருந்தாரா அந்த சமயத்துல யோகத்துல கிருஷ்ணனோட சம்வாதம் பண்ணிட்டு அப்படியே யோகத்துல கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கச்சு அங்க ஆளந்தார் போனேரா. அப்போ அந்த யோகத்துல விசித்து ஏற்பட்டது கண்ணன் வந்து இவர கட்டாட்சிக்கிறதுக்கு பதிலா யார் அங்க வந்திருக்காரோ அவளை கட்டாட்சிக்கு போயிட்டே ராளவந்தார கட்டாட்சிக்கிறேனா. அப்போ அவர் சொல்ற இங்க சொட்டை குலத்தினர் எவரேனும் வந்தவர்னு கேக்குற சொட்டை குலம்ன்றது நாதவுன்களுடைய வம்சம் நாதவுன்களுடைய வம்சத்தை சேர்ந்தவா யாரானா இருக்கானா அடியேன்னு ராளவந்தார் போறான். இதனால ஏற்பட்டது என்னன்னா அந்த கண்ணனுக்கு நாதவுன்களுடைய வம்சத்தை சேர்ந்தவா இடத்துல எவ்வளவு பிரீத்தி என்பதை சொல்லி சொல்ற. இந்த இடத்துல சில விஷயம் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இங்க என்ன எம்பெருமானார சொன்னார் எம்பெருமானாருக்கு பெரிய நம்பி முதலியவரெல்லாம் இருக்க ஆச்சாரியாலா இருந்திருக்கா. அப்ப பெரிய நம்பியன்னு சொல்லல அவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆளந்தார சொல்லியிருக்க ஆளந்தார் என்னன்னாக்கா நடுவில் மணக்கால் நம்பி ஒய்ய கொண்டாரு இருக்கா அவர் ரெண்டு பேரை விட்டுட்டு நாசம்னியா சொல்ற. இப்ப அவள்லாம் சொல்லலன்னாக்கா என்ன தாத்பரியம்னா இது சமுச்சம் அனுத்தமா இருக்கிறது உத்தையில சொன்னவாளோட சேர்த்துக்கணும் தாத்பரியமே தவிர அவளிடத்துல ஒரு பக்தி குறவுன்னு நாம எடுத்துக்க கூடாது. இவாளை சொன்னதுனாலேயே அவளையும் சொன்னதாக ஆயிடும்னு சொல்ற. ஆழ்வார் இதுல வரைச்சே சில சமயங்கள்ல வரைச்சே சுவாமி தேசிகன் போத ஆண்டாளை தனியா சொல்லல ஆண்டாளை தனியா சொல்லாத இடங்கள்லாம் பெரியாழ்வார சொல்லிருக்கிற இடத்தெல்லாம் ஆண்டாளையும் சேர்ந்து அவளுடைய பெரியாழ்வாருடைய விபவத்திலேயே ஆண்டாளும் அந்தர்போதையானவள்ன்ற மாதிரி ஆளுந்தார சொன்னாலே பெரிய நம்பிகளும் சொன்னதாக ஆகும் நாதவனிகளை சொன்னாலே உயக்குண்டார் மனக்கால் நம்பி இவாளையும் சொன்னதாக ஆகுன்ற ஒரு திருவிழத்தினால இந்த இடத்துல அவ மூணு பேரையும் சொல்லலைன்றது பார்த்துக்கணும். வம்சா பராங்குஷமுனே சதசோபி தேவ்யா அவர் யாரு பராங்குஷமுனே வம்சக நம்மாழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. நம்மாழ்வாருடைய காலம் எப்பயோ இருந்துருக்கு நாதவனுடைய காலம் எப்பவோ இருந்தது. இவா ரெண்டு பேரையும் காலத்துக்கு நம்மாழ்வார சாட்சாத் ஆச்சாரியனாகவும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுன்றதுக்கு இதுக்கு ராசத்திரை சாரத்துல சொல்ற சம்பிரதாய பிரசித்தி எல்லாம் சொல்லியிருக்க எப்படி சாட்சாத் ஆச்சாரியனாக ஆறார் என்பது யோக முக்கியன சாட்சாத் ஆச்சாரியனாக ஆவர் மதுர கவிகள் வம்சத்தை சேர்ந்தவர் அங்க இருந்த திருக்கோளூர்ல இருந்த அவளிடத்துல இருந்து கண்ணனும் சிறுத்தாம்பு பத்து பாசுரத்தையும் உபதேசம் பெற்று அந்த கண்ணனும் சிறுத்தாம்பு பாசுரத்தை எத்தனையோ பல ஆயிரம் முறை அவர் அனுசந்தானம் பண்ணி யோகத்துல நம்மாழ்வார சாட்சாத்காரம் பண்ணிட்டு நம்மாழ்வார் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அவர் மூலமாக மொத்தத்தையும் இன்றைக்கு இருக்கிற நிலையில நாதவன்கள் சாட்சாத்தரித்து லோகத்துக்கு கொடுத்தேன்னு இது வந்து குரு பரம்பரையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலதான் நாதவன்கள் வந்து இந்த திராவிட காத்திரிக்கெல்லாம் அந்த நாதவன்களுடைய பெரிய நாதவன்கள் கணக்கு இல்லாத இருந்ததுனாக்கா என்னைக்கோ லுப்தமாயிட்டு இருக்கும். அப்படி இல்லாத 4000 திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி மாத்திரம் இல்ல திவ்ய பிரபந்தம் முழுக்கவே இருந்ததுக்கு காரணம் இந்த நிலையில இப்ப இருக்கிற நிலையில இருக்கிறதுக்கு காரணம் நாதமுனிகள் தான். அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. அப்போ அந்த நாதமுனிகளும் பராங்குஷ முனேகேன்னு அந்த பராங்குஷ முனேகே வம்சகா நம்மாழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்தவர். இப்ப வம்சம்னாக்க அவர் வேளாளர் குலம் இவர் நாதமுனிகள் பிராமணர் அவளிடத்துல இருந்து எப்படி வருவர்னாக்க இதெல்லாம் இதெல்லாம் அவதார புருஷா அவ அவதார புருஷாளுக்கு இந்த ஜாதி எல்லாம் உபதேசத்துல வரைக்கும் ஜாத்தியில வரைக்கும் சிலதெல்லாம் ஏற்புடையது இல்லை.
ஆகையால அவ விஷயத்துல இது எப்படி வந்ததுன்றது அவெல்லாம் அயோனிகளாக இருக்கு. அப்படின்னால வளர்ப்பு தானே தவிர இது கிடையாது. வம்ச பராங்குசமுனேஹி சதசோபி தேவியாக தவதேவியாக தாசக. இன்னொரு பெரிய பிரம்மாஸ்திரம் போடுறது நடுவில் விஷசேனரை விட்டுட்டு தேவியாக தாசகான்னார். பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை கொண்டவர் பிராட்டிக்கு தாசலாக இருந்திருக்கிறவர் பெருந்தேவி தாயாருடைய அடிமை இந்த நம்மால் வரணும் சொல்றார். அருளாக நீரருளி அவராவி தோராமும் அருளாழி பொக்கிடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று இந்த தாயார் ஆவிர் பாவமானத்துக்கு பெருமாள் எப்படி காரணமாக இருந்தார்னோ தேவப்பெருமாள் அதே மாதிரி நம்மாழ்வாருடைய பிராண தாரணத்துக்கும் தேவப்பெருமாள் காரணமாக இருந்திருந்தார் சொல்றார். இதை நம்மாழ்வார் தன்னுடைய வாக்கினாலேயே சொல்றாரு. அவர் வீதி ஒரு நாள் என்று இன்னைக்கும் பார்த்தோம்னாக்க நம்மாழ்வார் நட்சத்திரத்தை இன்னைக்குதான் சாதாரணமா வைசாக் போர்த்தத்துல கருட தேவை வரும். அவர் வீதினு சொல்லி முதல் முதல்ல மரியாதை அந்த வாகனத்திலிருந்து மரியாதை நம்மாழ்வாருக்கு நடக்கும். இது ஒரு காம்பீரியமான ஒரு கம்பீரமான ஒரு விஷயம். இப்படி அவர் அந்த நம்மாழ்வார் அந்த பெருந்தேவி தாயாருடைய தாசர் தாசஸ்தகைத்து வரதாமி தலேட்சணியா இப்படி வேறு என்ன பார்க்கணும் என்று சொன்னார். அந்த பெருந்தேவி தாயார சொன்னத்துக்கு காரணம் என்னன்னா அவள் புருஷகார பூத்தையாகவும் இருந்துருக்கா உபாய பூத்தையாகவும் உபாயமாகவும் இருந்துருக்கா அந்த பிராட்டி. அவளுடைய புருஷகாரம்ன்றது இருந்துருக்க மறுக்க ஒண்ணாதது உன் திருவருள் அந்த அதாவது சொல்லச்சே அவளை சொல்ல அவளுடைய என் நமுத திருமகள் என்றெல்லாம் சொல்லியிருக்கா. அப்படி சொல்லச்சு அவளுடைய ஒரு விசேஷம் என்னன்னாக்க அவளுடைய புருஷகாரம் எந்த சமயத்திலையும் மறுக்க உண்ணாண்டதாக இருந்துருக்கிற அப்படினால அதை தட்ட முடியாதது தவிர்க்க முடியாதது. ஆகையால நேர் வந்து என்ன அந்த ரீதியில என்ன பார்க்கணும் இப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தத்தோடு இருக்கிறவன் நான் எம்பெருமானாருடைய தாசபூசன் எம்பெருமானார் திருவடிகள் ஒன்றே எனக்கு உபாயம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த ரீதியில இந்த இது சிறப்பாக எடுத்துண்டு என்னமே கடாட்சிக்கணும்னு தேவப்பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ற தன்னுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் முன்னிட்டு சொல்ற. இங்க பட்டர் சீவனரத்ன கோஷத்துல சொல்ற ராமர் சீதை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அங்கிருந்து அயோத்தியா பட்டணத்துக்கு வரலாம். அயோத்தியா பட்டணத்துக்கு வந்த உடனே அயோத்தியா நகரத்துல இருந்துருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு குறை வந்துருப்பான். என்ன குறை அப்படின்னா நாமெல்லாம் இந்த ராமரை பார்க்கச்சு எப்படி பார்க்க போறோம்னா சக்கரவர்த்தி திருமுகம்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சக்கரவர்த்தி திருமுகம்னு பார்க்கச்சே அவர் ராஜா ராஜகுமாரன்றதுதான் நம்ம பாக்குறதுனால கொஞ்சம் ஒரு தூரத்திலேருந்து ஒரு விவகிதமாக பாக்குற மாதிரி இருக்கு. இதே மிதிலாபட்டினத்துல இருந்துருக்கிறவெல்லாம் எப்படி ராமரை பார்ப்பான்னா ஜாமாதா தயிதஸ்தவேதின்னு. அப்பா எங்க ஊர் மாப்பிள ராமன் எங்க சீதையினுடைய கணவன் ராமன் என்ன சீதையை முன்னிட்டு கொண்டு ராமன் அவள்லாம் பார்த்தா அவளுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாம வெறும் சக்கரவர்த்தி திருமுகன்னு தானே நாம பார்க்க போறோம். அந்த மிதிலாபட்டினத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் ஒரு விசேஷமான பாக்கியம்னு அவள்லாம் அந்த மிதிலாபட்டினத்துல இருக்கவள் விஷயத்துல பொறாமப்படுற மாதிரி இருந்தா என்று பட்டர் சீனரத்ன கோஷத்துல மங்களாசாசனம் பண்ற பெரிய பிராட்டியார. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வான் தன்னை சாட்சாத்து தேவப்பெருமானுடைய பக்தன்னு சிந்திக்கிறதுக்கோ அந்த தேவப்பெருமாளுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்ணவர் தேவப்பெருமான சர்வதேச சர்வகால சர்வாவசோசிதமான கைங்கரியத்தையும் செய்வதற்கு இட்டு பிறந்தவராக இருந்திருக்கார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் காட்டிலும் தனக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்லி அந்த எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தை சொல்லி அதன் மூலமாக இப்படி எம்பெருமானார் திருவடியை சேர்ந்தவன் என்று தன்னை கட்டாட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றாரு இருக்கேன். இதுதான் சாஸ்திரியமான பிரார்த்தனை. இப்படிதான் நாமளும் பிரார்த்தனை பண்ணணும்ன்றத நமக்கும் தெரிவிக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் அடியனுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ராமானுஜாங்கி சரணோஸ்மி என்று சொல்லச்சு அடியனும் வந்து ராமானுஜாங்கின்னா ரெண்டு விதமான ராமானுஜன்
குருராமானது எம்பெருமானார் அவருடைய திருவடியே அதுவே உபாயமாக பற்றாக உடையவன், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இந்த எம்பெருமானார் சம்பிரதாயத்தை சேர்ந்ததனாக கட்டினால ராமானுஜன் தரணோஸ்தின்னு சொல்லச்சு ராமானுஜ சப்தத்தினால ராமானுஜன்றது அடியனுடைய பிதாவனுடைய திருநாமமும் ராமானுஜர் தான். அந்த திருநட்சத்திர தன்னிக்கே இது முடிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம் வச்சுதான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கேன்னு நான் பெருமைப்பட்டேன். ஆனா எப்பவுமே நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாம் பெருமைப்படக்கூடாது, ரொம்ப ரொம்ப எல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்றது பெருமாளுக்கு தெரியும். ஆகையில அன்னைக்கு உங்களோட சேர்ந்து இதுக்கு இந்த உபன்யாசத்தினுடைய சாத்துமுறை அன்னைக்கு பண்ண முடியாது போயிடுச்சு. இருந்தாலும் அடியனை பொறுத்த வரைக்கும் அடியன் திருத்தரப்பனாராகவும் ஆச்சாரியராகவும் எழுந்தவர்கள் இருந்த அவருடைய திருவடி சம்பந்தம் தான் இத்தனை நாளா உங்களோட அந்த தேவப்பெருமாள் விஷயமாக வரதராஜ சித்தவசனுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் முடியாமல் ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. அவரும் நாத வம்சம் தான், யாமன வம்சம் நாத வம்சம் என்று இங்க சொல்லப்பட்டது. குடல் தொகுப்பு சரீர ஞான பரம்பரை எல்லா பரம்பரையிலையும் சேர்ந்தவராக இருக்கிறதுனால இந்த ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்குன்னு அடியனுடைய ஆச்சாரியனையும் பிதாவாகவும் இருந்திருக்கிற சுவாமியும் ஐயா சுவாமியும் சுவாமி தேசிகனையும் அனவரதம் பிரணாமம் பண்ணிண்டு அவளுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால இதோ எனக்கு தெரிஞ்சத உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாக்கியம் ஏற்பட்டதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்றது தெரியல. வீரவல்லி ரகுநாதாச்சா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். நீங்க எல்லாரும் இதை கேட்டவர்களாக இருந்திருக்கின்றோம். ஆகையால எல்லாருக்கும் தன்யவாதங்கள். இப்படி மேலும் மேலும் உங்களோட எம்பெருமானுடைய குணங்களையும் ஆச்சாரியாருடைய சீசூக்திகளுடைய ஒரு அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளணும்னு அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலையும் ஆழ்வான் திருவடி வாரத்திலையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலனே சிம்மதேவி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஸ்கார்.